फ्रेंड्स वेलकम टू सेल्वियन समयल இன்னைக்கு வந்து ரசமலாய் கேக் நம்ம செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் சொல்றேன் இப்போ இந்த ஆயில் வச்சிருக்க கப்பால 1 கப் மைதா வச்சிருக்கேன் 1/2 கப் sugar வச்சிருக்கேன் 1/2 கப் ரவா வச்சிருக்கேன் 1 1/4 கப் தயிர் வச்சிருக்கேன் பால் வந்து அதனால ஒரு 1/2 கப் வச்சிருக்கேன் அப்புறம் பேக்கிங் சோடா வச்சிருக்கேன் பேக்கிங் பவுடர் வச்சிருக்கேன் ஆயில் வச்சிருக்கேன் வெனிலா எசன்ஸ் வச்சிருக்கேன் இத எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க சுகர் பவுடர் போட்டுக்குங்க மைதா ரவா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இப்போ இதைய எல்லாத்தையும் நம்ம சலிச்சுக்கலாம் ஆயில் போட்டுக்கலாம் அடுத்து தயிர் போட்டுருக்கேன் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் எசன்ஸ் போட்டுக்குங்க பால் கொஞ்சமா தேவையான அளவு ஊத்திக்கங்க இது இப்ப நம்ம எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிடலாம் மேரி ஒரு பவுல் எடுத்துட்டு அதல கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க எண்ணெய் தடவிட்டு இப்ப நம்ம கலந்த அந்த பேட்டர் வந்து இப்ப நம்ம இதல போட்டுக்கலாம் பபிள்ஸ் வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லைட்டா தட்டிக்கங்க அடுத்து ஒரு இட்லி பானையை வச்சிட்டு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க நம்ம கலந்த அந்த பேட்டரை உள்ள வச்சிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சிட்டு ஒரு சிம்ல ஒரு 40 நிமிஷம் வச்சிட்டு அப்புறம் நம்ம எடுத்துறலாம் அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அடுத்து இப்ப நம்ம 1 லிட்டர் பால் எடுத்துறோம் இப்ப அதல கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்குங்க இப்ப இத நல்லா சுண்ட சுண்ட நல்லா காய்ச்சணும் பால் வந்து நல்ல நமக்கு திக்காய் வரட்டும் இந்த மாதிரி ஆட வரதெல்லாம் நம்ம எடுத்து எடுத்து விடுவோம் திக்கான பிறகு காட்றேன் பால்ல வந்து இந்த மாதிரி நமக்கு பாலாட நிறைய வரும் அத அப்படியே எடுத்து எடுத்து விடுங்க அந்த ஏட இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும் இப்போ நம்ம வந்து மில்க் மேட் போட்டுக்கலாம் இது நம்ம ஆயில் எடுத்தோம்ல அதே கப் அளவுக்கு போட்டுக்கேன் இப்ப மலாய் வந்து இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப நமக்கு நல்ல கேக் வெந்திருச்சு இதல ஒட்டாம வருது இந்த ஸ்டிக்கல அடுத்து கேக் வந்து இத மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இத மாதிரி பண்ணிக்கங்க அடுத்து நம்ம அந்த காச்சின மலாயை வந்து இப்போ இது மேல இந்த கேக் மேல போட்டுறலாம் बादाम पिस्ता पोटेटो
அவ்வளவுதான் இப்போ நமக்கு ரசமலாய் கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்ததா நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவை பார்க்கலாம் நன்றி